கைக்குத்தல் ரைஸ் வச்சு லஞ்சுக்காக ஒரு தக்காளி சாதம் பண்ணலாம். அதுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இதில் வந்து ஒரு லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி, பிரியாணி எல்லாம் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு நட்சத்திர சோம்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சு வரும்போது, அது பொரிஞ்ச அப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது பொரிஞ்சு வரும்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பாதி வணங்கின உடனே நம்ம பச்சை மிளகாய் போடலாம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு, ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும். பச்சை மிளகாயே கீறி விட்டுருக்கேன், நறுக்கி போட வேண்டாம், கீறி மட்டும் விடுங்க. சும்மா அந்த ஃப்ளேவர் வந்தால் போதும். இதுவும் நல்லா சேர்ந்து வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்லை, ஏன்னா நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால நான் அதை போடலை. ஒரு சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. அதை போட்டுட்டு ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா தொக்கு மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கலாம், வதக்கிட்டு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து வணங்கிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சப்பொடி, அதை விட கம்மியாக கரம் மசாலா. சிக்கன் மசாலாவிலேயே எல்லாமே இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா ஒன்று ஒன்று தான் போட்டிருக்கோம். இந்த சிம்மில் வச்சு அந்த ராஸ்மெல் போகிற வரையும் வதக்கிடலாம். இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிடலாம். தண்ணி கொதிச்ச அப்புறம் ரைஸ் போடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி சரி பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் கைக்குத்தல் அரிசியை போட்டுடலாம். நம்ம வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சுருக்கேன், சரியாக போயிடும். இப்போ இதை அப்படியே லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தாளிக்கும் போது நான் போடலை, பச்சையாக போட்டுக்கலாம்னு. என்ன, நான் கொஞ்சமாக செய்கிறேன் அதனால். இது மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய். இது எதுக்கு விடுறோம் அப்படின்னா, சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இதை வந்து அப்படியே லைட்டாக இப்படி கலரி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு மூணு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு, இதை நம்ம எடுத்து பார்த்துடலாம். வா பாருங்கள், சாதமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 10 சவுண்டு விட்டுருக்கேன், ஏன்னா இந்த கைக்குத்தல் அரிசி ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. 10-12 சவுண்டே வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்மியாக வைங்க. 1-2 டம்ளர் தண்ணி வைங்க, சரியாக போயிடும். இப்போ நம்ம எப்படி அடுத்தது டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்டிங் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். தக்காளி சாதம்ங்கிறது தெரியுது, ஆனால் கைக்குத்தல் ரைஸில் நம்ம பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கடிச்சி தான் சாப்பிடணும். ஆனால் டேஸ்ட் அபாரமாக இருக்குது, குழந்தைங்களும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு எப்படி ரிசல்ட் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மாங்கனி மல்டிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.